வணக்கம். மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அத்தனை நாட்களும் விசேஷமானவை. அதில் பெருமாளுக்கு உகந்த இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. இந்த வைகுண்ட ஏகாதசியில் இரவு முழுவதும் கண் விழித்து பெருமாளை நினைத்து விரதம் இருந்து வழிபடுவது வழக்கம். அத்தகைய வைகுண்ட ஏகாதசியில் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஒரு செயல் நம்முடைய செல்வ வளத்தை அதிகரிப்பதாக இருக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு காலையில் 4 மணி அளவில் ஸ்ரீரங்கத்தில் சொர்க்கவாசல் திறப்பு வைபவம் நடக்கும். இந்த நேரத்தில் அனைத்து பெருமாள் கோவிலிலும் இந்த வைபவத்தை விமரிசையாக பூஜை செஞ்சு வழிபாடு செய்வாங்க. இந்த சொர்க்கவாசல் திறப்பு பூஜையில் கலந்துக்கிறது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அனைத்து இன்னல்களையும் தீர்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு பூஜை செய்யணும். இந்த பூஜையானது பெருமாளின் பரிபூர்ண அனுகிரகத்தை நமக்கு பெற்றுத்தருவதாக இருக்கும். அதனால் தவறாமல் இந்த பூஜையை செய்யணும். இதை செய்யறதுக்கு வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு காலையில் 3 to 4 மணிக்குள்ளே எழுந்து குளித்து முடிச்சிடணும். அதுக்கப்புறமா வீட்டு வாசலில் வண்ணக்கோலம் போடணும். இதெல்லாம் 4:30 மணிக்குள்ளாக நாம் செஞ்சிடணும். 4 மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கிற நேரத்தில் நிலைவாசலில் 2 நெய் தீபம் ஏற்றணும். இந்த 2 தீபமும் கிழக்கு நோக்கி எரியும்படி வைக்கணும். இதை ஏற்றினதுக்கப்புறமா நேராக பூஜை அறையில் வந்து 3 நெய் விளக்கு கிழக்கு முகமாக ஏற்றி வைக்கணும். இந்த தீபம் நெய் விளக்காக இருப்பது சிறந்தது. இதன் நெய் விளக்கு ஏற்ற முடியாதவங்க ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு மற்ற 4 விளக்குகளை நல்லெண்ணெய் தீபமாக ஏற்றலாம். அதுக்கப்புறமா வீட்டில் சாம்பிராணி தூபம் போடணும். அந்த நேரத்தில் வீட்டில் சுப்பிரபாதம் ஒழிக்கும்படி பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா பூஜை அறையில் கற்பூர தீபாராதனை காட்டி பூஜையை செஞ்சுக்கலாம். சொர்க்கவாசல் திறக்கும் இந்த நேரத்தில் நம்ம வீட்டில் இது செய்யக்கூடிய இந்த எளிய பூஜையானது பெருமாளை நேரடியாக நம்ம வீட்டிற்கு வர வைக்கக்கூடியதாக அமையும்னு சொல்லப்படுது. பலரும் இந்த பூஜை செய்யும்போது வீட்டில் மற்றவங்க உறங்கிட்டு இருப்பாங்க, என்ன செய்வது அப்படிங்கிற சந்தேகம் எழலாம். பூஜை செய்கிறவங்க விரதம் இருக்கிறவங்க எழுந்து இதை செஞ்சாவே போதும். மற்றவங்க இந்த நேரத்தில் உறங்கினாலும் தவறு கிடையாது. அதனால் மனதார நம்பிக்கையோட இறைவனை வழிபட்டு அவருடைய பரிபூர்ண அருளாசியை நம்ம பெறதுக்கு இந்த எளிய பூஜையை நம்ம வீட்டில் கண்டிப்பாக வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு செய்யணும். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.